ஹாய், வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல வந்து இது அதிரன் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக செஞ்சுருந்தேன். அப்போ வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் கலைவாணின்னு சொல்லிட்டு எனக்கு இது எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை செய்கிறேன். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி மேலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஷீட்டு, சிசரு, அப்புறம் ஒரு பென்சில், பென், அப்புறம் ரெண்டு கலர் ஷீட். ரெட் வந்து கன்ஃபார்மாக வேணும். மித்தது வந்து உங்களுக்கு பேர்ட் வந்து என்ன கலரில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஷீட்டில் ஒரு கெட்டியான ஷீட்டாக வேணும். அதில் வந்து இந்த மாதிரி பேர்ட் ஷேப்பில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த டைப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சைடில் இருக்க ஃபெதர்ஸ் ட்ரா பண்ணிடலாம். தனித்தனியாக ட்ரா பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபெதர் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபெதருக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு பிட்டு டைப்பில் நீங்கள் ஒரு ஷேப்பில் நீங்கள் வரையணும். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி ஃபெதராக வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் இதை அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த பேர்டோட நம்ம மேல் பக்கம் வந்து நீங்கள் உள் சைடாக பேஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வெட்டினதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த சைட் கலரில் ஃப்ரண்ட்டில் தெரியும். அதுக்காக ஒட்டிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒட்டிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பேப்பர், ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா ஹார்ட் வரைகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பேப்பர் நம்ம யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஹார்ட் ஷேப் அழகாக கிடைக்கும். பேப்பரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் ஹார்ட் வேணுமோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஒரு சைடு ஹார்ட் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக அந்த ஹார்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ அதை வந்து ஒரு அட்டையில், ஒரு லைட் வெயிட்டான அட்டையில் நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ரெட் கலர் ஷீட்டில் இன்னொரு ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா இந்த ஹார்ட் ஷேப்புக்கு மேலே ஒரு சின்ன பார்டர் கொடுக்கறதுக்காக. இப்போ இந்த ட்ரேஸ் எடுத்துட்டு அந்த ட்ரேஸுக்குள்ளே ஒரு ஒரு இன்ச் விட்டுட்டு அதுக்கு உள்ளேயும் ஒரு இதே மாதிரி ஹார்ட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இதோட ட்ரேஸை வந்து இதில் அப்படியே பார்டராக ஒட்ட முடியும். அதுக்காக இந்த மாதிரி வெளியொரு லேயரும் உள்ள ஒரு லேயரும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டர் கிடைச்சிரும். இப்போ இந்த பார்டரை இதில் ஒட்டலாம். ஒட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ கொலாஜ்னு ஒரு ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் இது எடிட் பண்ணி இந்த மாதிரி ஒரே ஃபோட்டோவில் குட்டி குட்டி ஃபோட்டோஸாக எடிட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பி கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கட் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அது மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து மேலே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு நீட்னஸ் கிடைக்கும். நான் வந்து இப்போ உங்களுக்காக இப்படி செஞ்சு காட்டுறேன். அடுத்தது பேர்ட் எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னா டபுள் சைட் பேஸ்டர் போட்டு ஒட்டி நீங்கள் செவத்தில் பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு நீங்கள் செவத்தில் அட்டாச் பண்ணிடலாம். அதே மாதிரி மேலே ஒரு விங்ஸும் அது கூட ஒட்டுறாப்பில் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்தது இன்னொன்றில் வந்து இன்னொரு ஃபெதர் எப்படி ஒட்டணும்னா இதோட மேல் சைட்லேயே ஒரு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி அதை பெண்ட் பண்ண மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு விங்ஸ் ஃபெதர் வந்து இப்படி ஃப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக அடுத்தது ஹார்ட்டுக்கும் இதே மாதிரி பின்னாடி டபுள் சைட் பேஸ்ட் போட்டு வாய்க்கு நேராக இருக்க மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்களுக்கு லுக் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். பேர்ட் வந்து இப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி.